ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்ட்டு பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் அப்படின்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மெர்ச்சன்ட் பேங்கிங் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கிற டாபிக் தான். ஸோ ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ மெர்ச்சன்ட் பேங்கரோட ஒன் ஆஃப் தி சர்வீஸ் தான் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் கவுன்சிலிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கவுன்சிலிங்க்கு மெர்ச்சன்ட் பேங்கர் என்ன பண்ணிப்பாருன்னா, அவங்களோட கிளைண்ட் கிட்ட ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ மெர்ச்சன்ட் பேங்கிங் பேங்கரோட சர்வீஸ் தான் வந்து ப்ராஜெக்ட் கவுன்சிலிங். இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் கவுன்சிலிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கிளைண்ட் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா, அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் கரெக்டாக பண்ணி கொடுக்கறது யாரோட வேலை அப்படின்னா மெர்ச்சன்ட் பேங்கரோட வேலை. அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸையும் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் பேட்டர்னை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது, எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ செலவாகும், அவங்களோட ப்ராஜெக்ட் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட், ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் தேவை, ஸோ அதை வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி எது எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எதுக்கு மினிமம் அமௌண்ட் தேவை, எதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் தேவை அப்படிங்கிற எல்லா அமௌண்ட்டையுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி கொடுக்கறதும் இந்த மெர்ச்சன்ட் பேங்கரோட வேலை தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ரைசிங் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க். ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ரைசல் அப்படின்னா ஃபுல்லாக தெளிவாக அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி எதுக்கு எவ்வளோ மணி தேவைப்படும், எங்கேருந்து வந்து அந்த மணியை வந்து கலெக்ட் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து ஃபண்டை வந்து நம்ம லோனாக எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் எல்லா அட்வைஸுமே வந்து மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து கொடுப்பாங்க அவங்களோட கிளைண்ட்டுக்கு. இதுதான் வந்து ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம், எந்த லோனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணால் நம்ம வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஃபண்டை வந்து அப்டெயின் பண்ணலாம், வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா அட்வைஸையும் ஹெல்ப்பையும் வந்து மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக ஃபீஸையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் கவுன்சிலிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.